அனுதினம் அண்ணா, இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை. இணைச்சட்டம் 28 அதிகாரம் 13 இறைவார்த்தை. ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். இறைசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இரட்சகர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து நமக்கு தேவையான நன்மைகளை அருளி நம்மை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றும் அவரே நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இறை வார்த்தையை தியானித்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதரமே, இன்றைய இறை வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கையில் இன்னும் நம்மை ஆழத்துக்குள் கூட்டிச் செல்லுகிறது. இந்த இறைவார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, இந்த உலகம் நம்மை தாழ்த்தலாம், இந்த உலகம் நம்மை கீழே தள்ளிவிடலாம், இந்த உலகம் நம்மை சிறியவனாக்கலாம். ஆனால் அந்த சராசரங்களை படைத்து ஆளுகிறவரும் நமது நம்பிக்கைக்குரியவருமாயிருக்கிற நம் ஆண்டவரோ நம்மை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்குவதில்லை, நம்மை உயர்த்துவாரே அன்றி நம்மை சிறுமைப்படுத்துவதில்லை. அன்பு சகோதரமே, இன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் ஒருபோது நம்மை சிறுமைப்படுத்த விடமாட்டார். ஆண்டவர் ஒருபோது நம்மை கடையனாக விடவே மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளை உயர்த்துவதும் ஆசீர்வதிப்பதும் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய அன்பை சுவைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் குன்றின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல ஜொலிக்க வைக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரையும் அதிகாரியாக்கி அழகுபடுத்துகிறவர் ஆண்டவர். ஆகவே நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். இன்றைக்கு நமது சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை சிறுமைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மனமுடைந்திருக்கலாம், ஆனாலும் நம்மை உயர்த்துகிற நம்மை ஆசீர்வதிக்கிற அன்பு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை முதல்வனாக மாற்றுவாரே அழிய, கடையனாக மாற்ற மாட்டார். உங்களை உயர்த்துவாரே ஒழிய உங்களை சிறுமைப்படுத்த மாட்டார். நம்மை உயர்த்துகிற நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் மீது நமது பாரத்தை வைப்போம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை உயர்த்துகிறவரும் எங்களை பெருமைப்படுத்துகிறவருமான அன்பின் பரலோக பிதாவே, இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீரே எங்களை உயர்த்துகிறவர், நீரே எங்களை பெருமைப்படுத்துகிறவர். அப்பா, இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சிறுமைகள், எங்கள் தாழ்வுகள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. எல்லா விதமான தீமைகள் நோய் நொடிகளுக்கும் எங்களை விலக்கி அற்புதமான ஆசீர்வாதமான பாதையில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நன்றியோடு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.